சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தின் 15வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ என்ன காட்சினா, ராமன் தன்னுடைய கணையாழிய ஹனுமான் கையில கொடுத்துட்டான். நீ சீதையை சந்திக்கும் போது என் அடையாளமாக நீ காட்டுன்னு. இப்ப அதை வாங்கிட்டு ஹனுமான் என்ன பண்ணார், அதை பார்த்து ராமன் எப்படி புன்னகை செய்தான், அந்த வர்ணனை தான் 15வது ஸ்லோகம். ஆதாயாங்குழி பூஷணம் ச ஹனுமான் கிருத்வா சிரோபூஷணம் பத்வா சேல முகே பவந்தம் அபிதம் நத்வா முகு சாதரம் சாக்கம் ஸ்வைரகமத்திஷம் நிஜபிதுஹு சௌமியஸ்ய லீலாபதம் தத்ருட்வா வதனே ததா யதபவத் மந்தஸ்மிதம் தேத்யதது. இப்போ அனுமான் என்ன பண்றாரா, ராமா உங்ககிட்டேந்து வாங்கிக்கிறார், ஆதாய பெற்றுக்கொண்டார். எதை? அங்குலி பூஷணம். அங்குலினா விரல். ராமா, உன் விரலுக்கு அணிகலனாக இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை ஆதாய வாங்கி கொண்டார். ச ஹனுமான் கிருத்வா சிரோபூஷணம். இதுவரை உன் விரலுக்கு அணிகலனாக இருந்த அந்த மோதிரத்தை சிரோபூஷணம், தன் தலைக்கு அணிகலனாக ஹனுமான் ஆக்கிட்டார்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை உச்சிமேல் வைத்து உகந்தாரா ஹனுமான். ஏன்னா ராமன் அவன் கையால கணையாழிய நம்ம கையில கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்றான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால அதை முதல்ல வாங்கினார். வாங்கி அங்குலி பூஷணத்தை சிரோபூஷணம்னு தலைக்கு அணிகலனாக தலைக்கு மேல் வைத்து கொண்டார். அதன் பின் பத்வா சேலமுகே, தன்னுடைய வஸ்திரத்தின் நுனியில அதை முடிந்து கொண்டாராம். ஏன்னா அதை தலைமையிலேயே வச்சுன்னு பறந்து போக முடியாது இல்லையா, அதனால வஸ்திரத்தின் நுனியிலே அதை முடிந்து கொண்டார். அதன் பின் பவந்தம் அபிதம் நத்வா முகு சாதரம், மீண்டும் ஆசையோடு ராமா உன்னை வணங்கினார். முன்பே உன்னை ஒரு தடவை வணங்கிட்டார், இப்ப திரும்ப மோதிரத்தை வாங்கிட்டு மறுபடியும் ராமனை வணங்கினாராம். என்ன ஆனந்தம், பெருமாளுடைய மோதிரம் அவருடைய பிரசாதமா நம்ம கையில கொடுத்து இதை கொண்டு போய் அடையாளமா சீதையிட்ட காட்ட சொல்லியிருக்காரு, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று அந்த கணையாழியை பெற்ற மகிழ்ச்சியிலே ஆதரத்தோடு ராமா ஹனுமான் உன்னை வணங்கினார். வணங்கிவிட்டு சாக்கம் ஸ்வைரகமத் திஷம் நிஜபிதுகு சௌமியஸ்ய லீலாபதம். இப்ப அவர் எந்த திசையை நோக்கி போனாரா, இந்த கவிநயம் பாருங்கோ. சுக்ரீவன் என்ன சொன்னான், என்னுடைய சகோதரனுடைய திசை நோக்கி போங்கோன்னா, அது முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி நாம பார்த்தோம். என்னன்னா, மத் பிராத்துகு தர்ம திருட்டேகே, என்னுடைய சகோதரன் யமன். ஏன்னா ரெண்டு பேரும் சூரியனுடைய பிள்ளைகள், அதனால ஒரு வகையில யமனும் சுக்ரீவனுக்கு சகோதரன். அவனுடைய திசைக்கு போங்கோன்னா, அது சுக்ரீவன் அவனுடைய நாலேஜுக்கு சொல்லிட்டான். ஆனா என்னைக்குமே அறச்சொல் அமங்கலமா நாம சொல்லக்கூடாது. ஏன்னா யமன் திசைன்னு அவன் தெற்கத்தான் சொல்றான்னாலும் யமன் திசையை நோக்கி போன்னு சொல்லலாமா? அதனாலதான் ஹனுமான் என்ன பண்றார், இவர் சொல்லின் செல்வர் கெட்டிக்காரர், ராமன்ட்ட என்ன சொல்லிட்டு புறப்பட்டாராம், எங்க அப்பா எந்த திசையில் இனிய தென்றல் காற்றாக வீசி விளையாடுவாரோ அந்த திசை நோக்கி போறேன்னாராம். ஏன்னா வடக்கேந்து வரும் காற்றை வாடை காற்று என்பார்கள், தெற்கே இருந்து வரக்கூடிய காற்றை தென்றல் காற்று என்பார்கள். அந்த தென்றல் காற்றாக எங்க அப்பா வாயு தேவன் வீசுறாரே, வாயு பல திசையில கோடை காற்று, கொண்டல் காற்று, வாடை காற்று, தென்றல் காற்றுன்னு இருந்தாலும் இந்த தென்றல் என்பதுதான் ரொம்ப இனிமையான காற்று. அதனால ஹனுமான் என்ன சொல்லிட்டு போறானா, சாக்கம் ஸ்வைர் அகமத்திஷம் நிஜ பிதுகு சௌமியஸ்ய லீலாபதம், எங்க அப்பா சௌமியமா இனிமையா வீசக்கூடிய இடம் எதுன்னா தென்திசை, எங்க அப்பா இனிமையாக விளையாடும் இடம் நோக்கி போறேன்ட்டாராம். வாயுதேவன் இனிமையாக எந்த திசையில் விளையாடுவானோ அந்த திசை நோக்கி போறேன். அப்ப சுக்ரீவன் என் சகோதரன் யமனுக்குன்னு எந்த திசை இருக்கோ அந்த திசை நோக்கி போனான். ஹனுமான் எங்க அப்பாவான வாயுதேவன் எங்கே இனிய தென்றலாக உலா வருவாரோ அந்த திசை நோக்கி போகிறேன்னு தெற்கு நோக்கி புறப்பட, தத்ருட்வா வதனே ராமா, அப்போது தத்ருட்வா அதை பார்த்ததாலே, வதனே உன் திருமுகத்திலே, ததாயத பவத் மந்தஸ்மிதம் தேத்யதத்து, அப்போது ஒரு புன்னகை தோன்றியதே அதே புன்னகை தான் ராமா இப்போதும் வடுவூரிலே உன் முகத்திலே விளங்குகிறது என்பது ஸ்லோகத்தின் கருத்து. அப்போ இந்த ஸ்லோகத்தின் திரண்ட கருத்து என்னன்னா, ஹனுமான் ராமனுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கிட்டார், தலைக்கு மேல் வைத்து கொண்டார், தன்னுடைய வஸ்திரத்திலே முடிந்து கொண்டார். அதன் பின் நேர தெந்திசை நோக்கி, தன்னுடைய தந்தை தென்றல் காற்றாக வீசும் தெந்திசை நோக்கி புறப்பட்டார். அதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான். இங்கே புன்னகைக்கு காரணம் என்னன்னா, ஹனுமானுடைய பணிவை பார்க்கறான். எவ்வளவு பணிவு, ஒரு மோதிரத்தை வாங்கிக்கும் போது கூட குனிஞ்சு வாங்கிக்கிறார், தலைக்கு மேல் வச்சுக்கிறார், இடுப்புல வஸ்திரத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் விழுந்து சேவிக்கிறார். இப்படி ஒருத்தனுக்கு பணிவு இருக்குன்னா
பணிவு இருப்பவன் வாழ்க்கையில என்னைக்கும் உயர்ந்துருவான், வெற்றி காண்பான், அதனால ஹனுமான் வெல்லப்போகிறான் என்று தன்னுடைய கட்டாட்சத்தாலேயே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களா ராமபிரான். அப்படி ஆசீர்வாதம் பண்ணியபடியே ராமன் பூத்த புன்னகை, நிச்சயம் நீ வெற்றியுடன் வருவாய் என்று ஹனுமானுடைய பணிவுக்கு பரிசாக ராமன் செய்யும் அனுகிரகம் அந்த புன்னகை. அடுத்து இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி என்னன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, வாழ்க்கையில பணிவு முக்கியம். ரெண்டு, அறச்சொல் அமங்கல வார்த்தை இதெல்லாம் நாம பேசக்கூடாது, மங்களகரமாகத்தான் பேச வேண்டும். அதனாலதான் சில பேர் அந்த ஸ்லோகம் பார்த்ததுமே கேட்டிருப்பா, இது என்னது, யமன் திசை நோக்கி போன்னு சொல்லி சுக்ரீவன் அனுப்புறானே, இவரும் உபன்யாசகர் சொல்றாரேன்னு. அப்படி இல்லை, நாம அங்க சொன்னோம்னா காரணம் இருக்கு, அதை அங்க சொன்னாதான் இங்க இதோட அருமை இப்ப பார்க்கும்போது தெரியும். அதனால ஹனுமான் எவ்வளவு அழகா பண்ணார் பாருங்க, நீ என் சகோதரன் திசையை நோக்கி போன்னு அவன் சொல்லிட்டான், ஹனுமான் அழகா எங்க அப்பா தென்றலாக வீசும் திசையை நோக்கி போறேன்னு அவர் சொல்றார். அப்ப என்னைக்குமே இனிய வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுவும் புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி. இனி மூணாவதாக, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, அவளுக்கு எடுத்த காரியத்துல வெற்றி வரும். ஹனுமான் எப்படி காரிய சித்தி என்பதை சாதிக்கிறாரோ அதுபோல அவர்களுடைய பயணங்கள், என்ன பயணம் மேற்கொண்டாலும் அது வெற்றியில வெற்றியோடு பூர்த்தி அடையும். அதனால வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். ஆதாயாங்குலி பூஷணம் ச ஹனுமான் கிருத்வா சிரோபூஷணம் பத்வா சேல முகே பவந்தம் அபிதம் நத்வா முகுசாதரம் சாக்கம் ஸ்வைரகமத் திசம் நிஜபிதுகு சௌமியஸ்ய லீலாபதம் தத்ருட்வா வதனே ததாயதபவத் மந்தஸ்மிதம் தேத்யதத் என்று சொல்வோம். எடுத்த எல்லா காரியங்களிலும் பயணங்களிலும் அவசியம் சீதாராமர்கள் அனுகிரகத்தாலே நமக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.